அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நலம் பெற வேண்டி தற்போது அரங்க காவலர்கள் குழு சார்பாக யாகம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அது பற்றிய செய்தி தொகுப்பை முழுமையாக இந்த பதிவில் காணலாம். அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் தீவிர சிகிச்சையானது பெற்று வருகிறார். மேலும் அவர் பூரண நலம் பெற வேண்டி அவருடைய ஆதரவாளர்கள் நாள்தோறும் பூஜை செய்வது, நேர்த்திக்கடன் செய்வது என பல வேண்டுதல்களை செய்து வருகின்றனர். அந்த வரிசையில் இன்று மாவட்ட அரங்கக்குழு தலைவர் பரணி பால்ராஜ் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு யாகமானது நடைபெற்றது. இந்த யாகத்தை தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற்றது. இதில் அரங்க காவலர் குழுவினருடன் கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், மண்டல தலைவர், கவுன்சிலர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி அவர் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் தற்போது வேண்டிக் கொண்டனர். சத்யம்